கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வீர சைவ லிங்காயத் அமைப்பு ஆதரவு. கடைசி நேரத்தில் லிங்காயத் அமைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்ததால் பாஜக அதிர்ச்சி. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நாளை உடன் ஓய்கிறது. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். பெங்களூருவில் ராகுல் காந்தி வீதி வீதியாக சென்று தேர்தல் பரப்புரை. இருசக்கர வாகனத்தில் டெலிவரி நிறுவன ஊழியருடன் பயணித்து ஆதரவு திரட்டினார். அகில இந்திய வானொலியில் ஹிந்தி திணிக்கப்படுவதற்கு திமுக கடும் கண்டனம். ஆகாஷ்வாணி என்ற இந்தி சொல் புகுத்துவதை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு வலியுறுத்தல். ஓசூர் அடுத்திருக்கும் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீரால் பல ஏக்கர் கொத்தமல்லி புதினா செடிகள் சேதம். ஆலை கழிவுகளை ஆற்றில் கலப்போர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருவாரூரில் கோடை மழையால் பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கும் பருத்தி செடிகள் சேதம். ஜெயங்கொண்டம் அருகே கோடை மழையால் எள்ளு செடிகள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை. விடுமுறையில் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்த மக்கள் ஒகேனக்கல் அருவி, ஈரோடு கொடிவேரி அணையில் குளித்து உற்சாகம். ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. விமர்சனங்களை இம்மியளவு கூட பொருட்படுத்தாமல் ஆட்சி நடத்துவதாக பேட்டி. வேட்புமனுவில் சொத்துக்களை மறைத்து தவறான தகவல் அளித்த விவகாரம். எடப்பாடி பழனிசாமி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். சென்னையை தொடர்ந்து கோவையிலும் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி கோலாகலம். பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய ரோபோ நடனம். சென்னையில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண் லாரி மோதி உயிரிழப்பு. பிறந்த நாளை ஒட்டி உறவினர் வீட்டுக்கு வாழ்த்து பெற சென்ற போது நிகழ்ந்த சோகம். குஜராத்தில் 5 ஆண்டுகளில் 41,621 பெண்கள் காணாமல் போனது தேசிய குற்ற ஆவண காப்பகம் மூலம் அம்பலம். கடத்தப்படும் பெண்கள் அண்டை மாநிலங்களில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக அதிர்ச்சி தகவல். கடுமையான தடைகளையும் தாண்டி மல்யுத்த வீரர்கள் போராட்டத்திற்கு விவசாயிகள் நேரில் ஆதரவு. டெல்லி எல்லைகளில் கண்காணிப்பு, ஜந்தர் மந்தரில் போலீசார் குவிப்பு. சென்னையில் ஏவிஎம் ஹெரிடேஜ் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். அருங்காட்சியகத்தில் உள்ள பழமையான கார்களையும் பார்வையிட்டார். வரும் 10ஆம் தேதி சேப்பாக்கத்தில் சென்னை டெல்லி அணிகள் மோதும் IPL போட்டி. நாளை டிக்கெட் விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.